உங்கள் கல்வியே முதற்கண் யூடியூப் சேனல்ல படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். அவா இப்போது ஒரு மாதத்திற்கும் மேலாக 3ஆம் வகுப்பில் இருந்தாள். அவளுடைய புதிய பள்ளியில் ஏதோ வித்தியாசமானதை அவள் கவனித்திருந்தாள். ஒவ்வொரு புதன்கிழமையும் அவரது பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அனைவரும் தங்கள் பைகளை வீட்டிலே வைத்து விடுகிறார்கள். அது பேக்லெஸ் டே என்று அழைக்கப்பட்டது. மற்ற எல்லா நாட்களும் மாணவர்கள் தங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு வகுப்பில் நாள் முழுவதும் அவர்களுடன் இருக்க வேண்டும். அவா தனது பள்ளியில் ஏன் இந்த ஒற்றைப்பட்ட விதி என்று தெரிந்து கொள்ள விரும்பினாலும் யாரும் அதை கேட்கவோ அல்லது கேட்கும் அளவிலோ அக்கறையாகவோ இருப்பதாக தெரியவில்லை. ஆசிரியர்கள் கூட இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தனர். ஒரு புதன்கிழமை இந்த பேக்லெஸ் டே என்ன என்பதை அறிய அவா முடிவு செய்தாள். அவள் அம்மாவிடம் கேட்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு கல்லான பதில் கிடைத்தது. எவ்வளவு கேட்டாலும் அம்மா நேராக பதில் சொல்ல தவறிவிட்டார். இது அவாவை எரிச்சலடை செய்ததால் அவளை பதில்களை தேட முடிவு செய்தாள். அன்று மதியம் வீட்டை வெளியேறி பள்ளிக்கு சென்றாள். ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது இங்கே இருக்கும் என்று எண்ணினாள். நிச்சயமாக அவா பள்ளிக்கு வந்தபோது அவளது வகுப்பு தோழர்கள் மற்றும் சில ஆசிரியர்கள் பள்ளி மைதானத்தை சுற்றி வேலை செய்வதாக கண்டனர். சுற்றிலும் பைகள் எதுவும் கிடைப்பதை அவள் கவனித்தாள். டஸ்பான்கள், துடைப்பான்கள் மற்றும் பிற துப்புரவு பொருட்கள் மட்டுமே இருந்தன. கடைசியாக ஆசிரியை ஒருவர் அவாவை கவனித்து ஏன் அங்கு வருகிறாய் என்று கேட்டனர். சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவா கடைசியாக அவள் ஏன் அங்கு வந்தாள் என்பதை விளக்கி அதை ஏன் பேக்லெஸ் டே என்று அழைத்தாள் என்று கேட்டார். டீச்சர் சிரித்து கொண்டே பேக்லெஸ் டே என்பது கொடுக்கும் நாள் என்று சொன்னனர். மாணவர்களையும் ஆசிரியர்களும் இந்த நாளில் உணவு, உடைகள் மற்றும் பிற பொருட்களை நன்கொடையாக அளித்து பின்னர் சமூகத்தில் தேவைப்படுபவர்களுக்கு வழங்கினார். அவா பள்ளியை விட்டு வெளியேறி ஒற்றைப்பட்ட புதன் விதிக்கு ஒரு புதிய பாராட்டுடன் வீட்டு திரும்பினர். மிக சிறிய மற்றும் எளிமையான சைக்கிள்கள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உலகை சிறந்த இடமாக மாற்றும் என்பதை அவள் உணர்ந்தாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி முதற்கண்ணில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க.